வணக்கம். இன்னைக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து ஸ்பைசி ஹாட் விங்ஸ் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். லெட்ஸ் டூ திஸ். ஒரு கிலோ வந்து நல்ல டெண்டர் சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் வந்து இதோட சேர்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ ஒரு லிட்டர் பீட் சேர்க்கணும். அதோட சால்ட் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து லெஸ் தேன் தேட் பாருங்கள். என்ன ரீசன் சொன்னால் நான் இதுவும் வந்து சோய் சாஸும் அதால் சோய் சாஸ் விட்டுட்டேன். இப்போ பெப்பர் ஒரு ஹாஸ் இது வந்து ஒயிட் பெப்பர் விட்றேன். மிளகாத்தூள் வந்து சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் போடுறேன். பிறகு பெப்ரிக்கா வந்து ஒரு கலரை கொடுக்கறதுக்காக ஒரு அந்த கேஎஃப்சி ஸ்டைலில் செய்கிறோடைய அந்த ஒரு வாசத்தை கொண்டு வரதுக்காகவும் அதை போடுறேன். அப்புறம் வந்து ஜிஞ்சர் வந்து ட்ராய் ஜிஞ்சரை வந்து தண்ணது பாருங்க. இஞ்சின்ற தூள் வந்து நீங்கள் விரும்பினா போடலாம், இருந்தால் போடலாம், இல்லாட்டிருக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஹாட் சாஸ் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ என்ன சொன்னால் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். கையால் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இது ஸ்கின்னோடு இருக்கிறோடைய ஊறுறதுக்காக ஒரு 4 to 6 hours வந்து நீங்கள் மேரினேட் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் நல்லது. ரைட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை செட்டை சைட் பண்ண போகிறோம். 6 hoursக்கு ஏற்கனவே நான் ஒரு செட் வந்து செய்து வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டு நான் இதுக்கு வந்து ப்ரெட் பண்ணுறதுக்கு பேட்டர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மாவை தயாரிக்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறோம். இப்போ வந்து 2 cups வந்து பிளைன் ஃப்ளவர் அவுல் பர்பஸ் பிளைன் ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு வந்து கொஞ்சம் வந்து கோன் ஃப்ளவர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு கொஞ்சம் ஒரு பெப்ரிக்கா, மற்றது ஒயிட் பெப்பர், வெள்ளை மிளகு தூள், சால்ட் வந்து 1 tablespoon போட்டு எல்லாத்தையும் கலந்துருக்குறேன். அதே மாதிரி இன்னொரு இதில் செய்திருக்கிற பாருங்கள் 2. அப்போ நீங்கள் இதை 2x வந்து செய்ய வேண்டி வரும். நான் இப்போ இதை கலக்கிறேன் வந்து பாருங்க. மிளகு வந்து நான் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணுறேன். மிளகு ஒன் ஒன்று சொன்னால் கொஞ்சம் கூட போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கலந்துருக்கணும் வந்து. அடுத்து கலந்துட்டு என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் இந்த சால்ட்டு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்கொள்ளணும். நான் லைட்டாக அந்த ஃப்ளவரை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என்ன மாதிரி இருக்குன்னு. அப்படி சொல்லுங்கள், எஸ் கரெக்டாக இருக்குது வந்து சால்ட் எல்லாம் வந்து. ஸோ அதே மாதிரி இந்த இதை நான் எடுத்து வைக்க போகிறேன். அதே மாதிரி என்னொன்று வந்து இதில் எடுத்துக்கிற மாதிரி இதில் வந்து அந்த கோன் ஃப்ளவர் வந்து போடுறோம் வந்து டேஸ்ட்டை கொண்டு வரதுக்காக. இதை வந்து நான் 2nd ஸ்ப்ரெட்டிங்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் இட்ஸ் ரெடி வந்து இது 2 மாவும் நான் சால்ட்டை மட்டும் இருக்கேன். 2க்கு நீங்கள் சால்ட்டை பாருங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. என்ன சொன்னால் அது வெளியில் ஃப்ளோ இதை கொடுக்குறது வாசத்தை கொடுக்குறது அதான். இதுக்கு ஒரு சொட்டு உப்பு போதாமல் இருக்குது சால்ட்டு. சொட்டு சால்ட் வந்து போதாமல் இருக்குது, நான் போடுறேன் அதை. உப்பு வந்து பூத்து கொண்டு இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் கலந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு முக்கியமாக இந்த நெக்கில் வந்து இதுங்க. அப்புறம் தண்ணிக்க போடுங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, தோலில் வந்து ஒட்டாது ஸ்பைசஸ். ஸோ 2 double ஸ்ப்ரெட்டிங் செய்கிறது மூலம் தான், ப்ரெட்டிங் செய்கிறது மூலம் தான் இதை செய்ய முடியும். நல்லா குழச்சிட்டு வச்சு போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை செய்யலாம். ஒன்று ஒன்றா செய்யறதுனாலும் செய்யலாம், வேகமாக செய்யறது.
இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாவை வச்சிங்கன்னு சொன்னால் திரும்ப யூஸ் பண்ணலாம். தண்ணியை வந்து ஷிஃப்ட் பண்ணுங்க, வடிய விட்டுட்டு திரும்ப இருக்க வைங்க. சொன்ன சிலதில் மாக்கள் படாமல் இருக்கு. இந்த முட்டையெல்லாம் வழியே வந்த பிறகு காற்று உள்ள இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கு கார்ன் ஃப்ளவர் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளவரை வந்து நான் மாஸ்க் ஒரு செகண்ட் தாங்க. ரைட், இப்போ வந்து இதை நான் உள்ளே போடுறேன். இது வந்து நிறைய நீங்கள் செய்யலாம். வந்து டபுள் ஸ்ப்ரெட்டிங் வந்து இது இந்த இது ஃபீல்டில் இருக்கிறாக்கள் பார்த்தா தெரியும். வந்து டபுள் ஸ்ப்ரெட்டிங் செய்கிறோம் நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஃபுல்லாக தனியாக எடுத்து எடுக்கும்போது இருக்க அமர்த்தி எடுங்க மாவு. வந்து அதே இடத்துல இந்த காலில் ஒரு சின்ன அமர்த்துண்டு காலின்ற இதில் வந்து கண்ணேரம் ட்ரை பண்ண விடாமல் நீங்கள் குக் பண்ணணும். அப்படி செய்துன்னு இருக்கும்போது நீங்கள் எண்ணெயை சூடாக்கி வச்சுருந்தீங்கன்னா குயிக் குயிக்காக செய்யலாம். நடுவளத்தையும் செய்து முடிச்சுட்டு திரும்ப அடுப்பை சூடாக்கிட்டு நான் திருப்பி வரேன். இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு நான் சிக்கனை பொரிக்கிறதுக்கு போட போகிறோம். ஒரேடியாக எல்லாத்தையும் போடணுன்ற அவசியம் இல்லை. எண்ணெயை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ 15 மினிட்ஸுக்கு வந்து குக் பண்ண விட்டுருக்கேன். பாருங்கள் தொம்பால் எடுக்கிறேன். நான் எதுக்காக இப்படி குண்டான பாத்திரம் வச்சேன்னு சொன்னால் அவியறதுக்காக இல்லை. நீங்கள் ஃப்ளாட்டான வச்சிங்கன்னா குயிக்காக வந்து கீழுக்கு அடியில் விழுந்து எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேன் அதில் வச்சிங்கன்னு சொன்னால் அப்படி வாய்ப்பு இருக்குது. அங்கே அப்படி கிரிப்சியாக இருக்கு. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். அடுத்ததை போட போகிறேன்.
முதல் கொஞ்சம் இளகின சூடாக இருந்தபடியா குறைவாக போடணும். இப்போ கொஞ்சம் கூட போடணும். அது சூடறி வேக தானே ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். ஸோ கொஞ்சம் கூட இந்த முறை போட்டுருக்கேன். அடுத்து வந்து ஒரு 10 to 12 நிமிஷத்தில் வந்து நான் திருப்பி உங்கள்கிட்ட வரேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 minutes வந்து இது குக் ஆகிருக்குது. நான் எடுக்கிறேன் வந்து பாருங்கள் எப்படி வந்துருக்குது. ரியல் சிக்கன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது உண்டான பாத்திரம் வச்சிருக்குது. என்ன ரீசன் சொன்னால் இல்லை பகிரத்துக்கு எரிஞ்சு போகாமல் இருக்கும். ஏன்னா 15 minutes நீங்கள் ஃபேனில் எல்லாம் வச்சு குக் பண்ணீங்கன்னு சொன்னால் எரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு. பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு ப்ரொஃபஷனலாக குக் பண்ண மாதிரி அப்படியே கிரிப்ஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் கேளுங்க. ஒரு 15 minutes உங்களுக்கு ரெடி ஆகிடும். அடுப்பில் வச்சு நல்லா ரோவாக் இருக்கோன்னு சொல்லி இருக்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.